அம்பாள் வாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து வாஸ்து வந்து இந்தியாவில் வந்து எந்த ஊர் சிறப்பாக இருக்குது, எந்த ஊர் தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குளிர்ச்சியான ஊரில் வந்து சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு வந்து கர்நாடகா வந்து பொருந்தும். ஸோ மிச்சம் இருக்கிற ஊரெல்லாம் சரியாக இல்லையான்னாக்கா, கர்நாடகா போய் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் நல்ல எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த கர்நாடகாவுடைய கடைசி மூலை பார்த்தீங்கன்னாக்கா ஈசான மூலை நல்லா வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து சிறபுஞ்சி அப்படின்றது தான் வந்து இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட். எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து எப்போ ஏதோ ஒரு காலத்தில் வல்லரசு நாடாக வாய்ப்புகள் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வரும் அமைப்பு உண்டு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து வடக்கை வந்து உயரமாக இருக்குது, கன்னி தெற்கு வந்து பள்ளமாக இருக்குது. ஸோ இன்னும் சூட்சமாக பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னருங்கிறது சீராபுஞ்சிங்கிறதுல வந்து வடகிழக்கில் என்னாலும் மழை பெய்து கொண்டே இருக்கும். அது வடகிழக்கு மூலை, ஈசான மூலை இந்தியாவுடைய வடகிழக்கு கார்னரில் எப்போவுமே குளிர்ச்சியாக இருப்பதும், அதே மாதிரி வந்து தண்ணீர் நிறைந்தும் பள்ளமாக இருப்பதும் மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி தென்மேற்கில் வந்து மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் தான் தண்ணி. அப்போ வந்து இந்தியாவுடைய மேற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கும் சரியாக உள்ளது. இப்போது கர்நாடகாங்கிறது வந்து ஈசானம் வந்து வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனுடைய கேபிட்டல் ஆகிய பெங்களூர் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் சமீபத்தில் வந்து வாஸ்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து ஒரு 2 ஆண்டுகள் நான் வந்து 92-93 வேலை பார்த்துருக்குறேன். ஸோ அப்போ இருந்த பெங்களூரும் இப்போ 2022 இருக்கிற பெங்களூரும் மாற்றம் இருக்குது. ஸோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்துங்கிறது வந்து அதிகமாக வந்து விழிப்புடன் செயல்பட்டார்கள், பார்த்தார்கள், நடைமுறையில் பயன்படுத்தி அதன்படி வந்து வாழ்ந்தார்கள். இப்போ அவசர உலகமாக இருப்பதில் அப்பார்ட்மெண்ட்டும் வில்லாக்கள் அதிகமாக வளர்ந்து விட்டது. சென்னைக்கும் பெங்களூருக்கும் என்ன சார் வித்தியாசம்னாக்கா, பெங்களூரில் ஈசானம் வளர்ந்தும் அங்கே ஈசான குறையுடன் அதிகமாக வீடு கட்டி கொண்டே இருக்கின்றார்கள். கவனம், பெங்களூர்னு இல்லை, கர்நாடகாவில் அதில் பெங்களூர் தான் போயிருக்கேன். கர்நாடகா முழுசாக நான் போய் பார்த்ததில்ல, மைசூர் போயிருக்கிறேன். இப்போ கர்நாடகாவில் வந்து அதிகமாக பெங்களூரில் வந்து வில்லாக்கள் எல்லாமே ஒரு ஏரியா போய் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தோம்னாக்கா பில்டிங்லாம் அருமையாக கட்டியிருக்காரு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 67-70 வீடுகள் கட்டியிருக்கிறார். ஸோ அதில் வந்து ஒரு 20 வீடு ஒரே ரோ ஹவுஸில் கட்டியிருக்காரு. தெற்கப்பாத்த வீடு கன்னி மூலையில் போர்ட்டிகோ விட்டுருக்காரு, அப்போ 20 வீடும் கன்னி மூலையில் போர்ட்டிகோ, மேலே போய் கன்னி மூலையில் பெட்ரூம் வச்சுருக்காரு. ஸோ கன்னி மூலையிலையும் வாசலும் வச்சுட்டாரு, போர்ட்டிகோவும் விட்டுருக்கிறாரு. கேட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஓன் யூஸ் தான் சார், அதில் பெட்ரூம் வந்துடுதுல அப்படின்றாரு. அக்னியில் அடுப்படி போட்டுட்டார். இப்போது கன்னி மூலை பள்ளமாயிடுது இல்லையா, ஸோ அதில் அந்த வரிசையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வீடும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் வந்து கோடிக்கணக்கில் வருது. எந்த பில்டர் கட்டியிருக்கிறாரு, எந்த பகுதிங்கிறது நான் சொல்ல விரும்பவில்லை. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் கட்டோடையே நிறைய பில்டிங் டிசைனுக்காக கட்டுறாங்களா இல்லை அந்த ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி செய்கிறாரா அப்படின்றது தெரியல. நார்த் ஈஸ்ட் கட்டு கேட்டோம்னா அந்த இடத்துல பால்கனி வந்துடுது சார்ன்றாங்க, இல்லைனா ஈசானம் வெட்டு போகிறதுக்கு லிஃப்ட் வருது, அப்படி இல்லைனா டட்டு மாதிரி விடுறாங்க. அப்போ நார்த் ஈஸ்ட் வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தா தெரியாது. பிளானில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கட்டு. தயவு செய்து நண்பர்களே, அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் வில்லாக்கள் வாங்கினாலும் வளர்ந்து வரும் சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறீங்க. ஸோ அதில் ராகு திசை, ராகு நல்லா இருக்கும்போது தான் நீங்கள் வீடு வாங்க முடியும். 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து செலவழித்து வீடு வாங்க முடியும், மாற்ற முடியும், செயல்பட முடியும். என்கிட்டயே வந்து 1 crore-லிருந்து 5 crore வரைக்கும் வீடு வாங்குகிறவங்களே அதற்குண்டான ஆல்ட்ரேஷன்ஸும் அத்தனைக்கும் வில்லாக்களில் தான் வாங்குகிறாங்க. ஸோ தனியாக கட்டணும்னா டென்சியும் வந்துடும். அப்போ வீடு வாஸ்துபடி இருந்தமையானால் நிச்சயமாக கர்நாடகாவில் பெங்களூர் நல்ல வளர்ச்சியில் இருக்கும். அடிக்கடி அங்கே வந்து சிஎம் மாறுறதோ இல்லைனாக்கா அங்கே ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான இயல்பு வாழ்க்கை, பெரிய அளவில் வந்து சின்ன சின்ன தவறுகள், காஃபி டே ஓனர் சித்தார்த்தன்னு ஒருத்தவர் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 crore வந்து ஏதோ கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தவறிட்டார். அவர் ஒரு பெரிய அளவில் வந்து நிர்வாணம் நடத்தி கொண்டிருக்கிறவர் தான். இது மாதிரி வந்து சூட்சமாக உங்களுக்கு இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு காமித்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து பெரிய அளவில் இருந்து சிறிய லெவலில் நம்ம வந்து என்ன செய்தால் சிறப்பு, ஊரே வந்து வாஸ்துபடி இருக்குது. நம்ம மட்டும் ஏன் வாஸ்து இல்லாமல் வீடு கட்டணும், உங்களுக்கு பிரபஞ்சம் பல வழிகளில் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும், ஏதாவது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும்.
இப்போ வாஸ்து இல்லாத வீடு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லும், இது வேண்டாம்ங்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்று பத்திரம் காணா போகும், இல்லைனா கீழே விழுகும், இல்லைனாக்கா அங்கே போகும்போது வண்டியிலேருந்து கீழே தவறி விடுவாங்க, இல்லைனாக்கா மிஸ்ஸஸ் வரல நான் மாத்திரம் போயிட்டேன் வாங்கவா அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ பெங்களூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாஸ்து ஃபாலோ பண்ணி கட்டலாம், வாஸ்து ஃபாலோ பண்ணியிருக்கிறத நம்ம வாங்கி சந்தோஷமாக வாழலாம். இப்போ நீங்கள் ஒரு கார் பிஎம்டபிள்யூவே வாங்கிட்டீங்க, ஏன் ரோல்ஸ் ராயே வாங்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கல வித்துற முடியும். ஆனால் வீடுங்கிறது உங்களை வந்து பல வழிகளில் உயர்த்தும், அந்த வீடே பல வழிகளில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ நல்லா வருவேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்றது. கன்னிமூளை பெட்ரூமில் போய் உறங்கும்போது பலதும் உங்களுக்கு புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கும், கற்பனை திறனை கூட்டும். ஸோ சப்கான்சியஸ் மைண்டிலிருந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு உண்டானது பல தகவல்கள் கொடுக்கறது தான் இந்த கன்னிமூளையினுடைய ரகசியம். அப்போது நம்ம வந்து வீடு வாஸ்துப்படி அமைச்சு அதற்கேற்றாற்போல் வீடு கட்டி வாழ்வதற்கு உண்டான அமைப்பு உள்ள ஒரு நகரம் ஊர். ஸோ அப்போ வாஸ்துப்படி இருந்து வாழ்ந்தோமேயானால் சிறப்பு. அப்போ இந்த ஊர்னு இல்லை எல்லா ஊரும் நம்ம எடுத்துக்கலாம், அதில் முக்கியமாக நல்ல வளர்கிற ஊரில் சரியாக வாஸ்துப்படி அமைத்து வீடு கட்ட வேண்டுமங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் இது மாதிரி தகவல்கள் பகிர்ந்துக்கோங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.